Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da enna pesa pora? Yes, Asian Championship nadakkudhu illa Korea la. India oda second match mudinchu, toss match mudinchu. And first match avula sariyana yaru paakala. Pudigilla perukku nunchu. Anyway, namma kadume namma senjirom. Indha video pidichirundha like pannunga, comment pannunga, share pannunga, subscribe pannunga. Vishayathukku povalam. First match erik morning nadatha match Korea kitta India jeechidhu big margin la. 63 point vyathasathula ipo Chinese Taipei கொஞ்சம் டஃப்பா இருந்தது மேட்ச் எப்போ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் 9-6 ஸ்கோர் அதுக்கப்புறம் டோட்டல் டாமினன்ஸ் ஒன் சைடட் தான் அண்ட் பவன் சரவா தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரைட் எடுத்தார் இந்த மேட்ச் ஃபுல்லாக விளாண்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொரியாவில் விளாடும் செகண்ட் ஹாஃப் விளாட்ல ரெஸ்ட் எடுத்துட்டார் ஏன்னா 40-4 இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போன மேட்ச் கொரியா கதிர அதனால ரெஸ்ட் எடுத்தார் இதில் ஃபுல்லாக விளாண்டாரு அண்ட் அவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா டஃப் கொடுத்தாங்க சைனீஸ் டைப்பி அவங்க ஃபுட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அஜிக்கு போகிற மாதிரி ஏன்னா அவர் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை அலோவ் பண்ணவே இல்லை அவங்களை இன்னும் போனஸ் பாயிண்ட் எடுக்கவே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பட் பவன் தான் ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தாரு டச் பண்ணிட்டு வந்துட்டாரு அர்ஜுன் தேஷ்வால் ஸ்ட்ராங் சைடு இந்த டீமுக்கு முன்னாடி அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே வீக் சைடாக தான் இருக்குது அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நினைக்கிறேன் அந்த பசங்களுக்குலாம் ஆப்போனன்ட் டீமுக்கு சொல்கிறேன் இவங்களாம் பிகே விளாடி டொமஸ்டிக் விளாடி ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் இந்தியா சைடு அண்ட் ஆனால் பவன் கொஞ்சம் டச்சில் இல்லாத மாதிரி தான் இருந்தது ரொம்ப வருஷம் ஒவ்வொரு வருஷம் கழிச்சு விளாட்றாரா அதனால தெரிஞ்சது கேம் கேமில் எதிர்டீம் வீக் டீம்னால ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ராங் டீமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இவங்களோட வீக்னஸை அட்டாக் பண்ணியிருப்பாங்க பட் மற்ற சப்போர்ட்டிங்லாம் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் அர்ஜுன் ஆகட்டும் நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது பட் பவனை 9th மினிட்ல அவுட் பண்ணிட்டாங்க சைனீஸ் ஒரு வாட்டி அவர் தான் அப்பப்போ அவுட் பண்ணிடுறாங்க ஏன்னா மெஜாரிட்டி வந்து ரைட் அவர் தான் எடுத்தார் 23rd நிமிஷத்துலேயே அவர் அவுட் பண்ணாங்க பட் என்னென்ன அவுட் ஆகிறது அடுத்த நிமிஷம் அவங்களால அவுட் ஆகிறாங்க உள்ளே வந்துடுறாரு பவன் உள்ளே வர்றாரு அவுட் ஆகிறாரு போகிறாரு நல்லா இருந்தது அண்ட் கோச் கார்னரும் மிடில் பிரேக்கில் தான் வந்தார் கோச் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார் அதை பற்றி டீட்டெயில் இன்னும் நல்லா இன்னொரு வீடியோ போடுறேன் கோச் கார்னர் என்ன பேச்சிருக்க கூடும்னு அண்ட் ஒரு இது ஒரு ஸ்டேஜில் மல்டிபிள் பாயிண்ட் எடுத்தார் ரெண்டு பேரும் அவுட் பண்ணார் பவன் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் 5-3 பத்து நிமிஷத்தில் 9-6 அது வரைக்கும் தான் மேட்ச் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் டோட்டல் டாமினன்ஸ் பை இந்தியன் பிளேயர்ஸ் 15 மினிட்ஸில் 19-9 அங்கேயும் 10 பாயிண்ட் லீடில் போயிடுச்சு ஆஃப் டைமில் 21-12 11 பாயிண்ட் லீடு பிரேக்கில் கோச்சு கொஞ்ச நேரம் வந்து பேசினாரு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ரெண்டு மாற்றிக்கிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் 25-14 அப்புறம் அடுத்த 10 நிமிஷத்தில் 35-16 அடுத்த 35 அடுத்த 5 மினிட்ஸில் 45-18 அப்புறம் கடைசியில் 53-20 33 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயான உங்களுக்கு வந்து ஒரு 9 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு செகண்ட் ஹாஃபில் 24 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு ஆமாம் இந்தியா 32 அவங்க எடுத்தாங்க எடுத்தா எடுக்க முடியும் சைனீஸ் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அழகாக வளர்ச்சி அழகாக தூக்கி குழந்தை வைக்கிற மாதிரி வெளில வச்சிடுறாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவங்களால போனஸ் பாயிண்ட் எடுக்க முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பட் இவென்ச்சுவலி இந்தியா இஸ் டூ ஸ்ட்ராங் இன்னும் சின்ன டீமை கூட்டு போயிருக்கலாம்னு தோணுது ஏன்னா நரேந்தர் பசங்க எத்தனை பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டு போயிருந்தாங்க அஜய் தப்பா ரெண்டால் மேபி என்னோட ஒப்பீனியன் யூ மே ஹாவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்கள் கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் மேட்ச் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கப்பு மோஸ்ட்லி இந்தியாவுக்கு தான் ஐ டோன்ட் திங்க் எந்த டீமாலும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பார்ப்போம் போக போக மற்ற மேட்சஸில் என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் யூபிஓ அதால் பர்தீப் நர்வால் இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு வீடியோ போடுங்க காத்தால் அதையும் பார்க்கலான்னு போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா பர்தீப் நர்வால் இந்த இந்தியாவுக்கு வேறு கூட்டு போல அவர் இந்த மேட்சுக்கு ரொம்ப கோமாக இருப்பார் பிகே ரிட்டனில் பார்ப்போம் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் நல்லது ஏற்கனவே இந்த ஸ்ட்ராங் டீம் இன்னும் பர்தீப் வந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் 100 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க பேர் ஒவ்வொரு மேட்ச்லேயும் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட் பொறுமை பார்த்து திருப்பாங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்